இது வந்து மெசேஜ் பாக்ஸ்ங்க. ஓ, நம்ம பிடிச்சவங்களுக்கு எழுதி நம்ம உள்ள கொடுக்குற ஒரு ஐட்டம். ஓ, இதுல வந்து நம்ம என்ன மெசேஜ் எழுதணுமோ எழுதி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எவ்வளவுண்ணா இதெல்லாம்? இதெல்லாம் 28ங்க. 28 ரூபாய் தானா? இதெல்லாம் பாருங்க, டா 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 டா. இந்த சாண்ட் வாட்சா, அதை வந்து அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபவுண்டைன்லாம் ரொம்ப அழகா இருக்குண்ணா இல்லையா? அப்படியே ஓடிட்டு இருக்க அந்த தண்ணி வந்து ஊத்திட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற ஐட்டம்ஸ். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார் பலூன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சின்ன ஸ்டார், பெரிய ஸ்டார் வர்ற மாதிரி ஃபாலோ பண்ணி பாப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே இது இருக்கும். இதுதான் அந்த இமேஜ். நீங்க இதை கொண்டு போய் செட் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். இதெல்லாம் பாருங்க, இதே மாதிரி வருமா? நான் ஊதுனா ஊதுனா கண்டிப்பா வரும். ஃபயர் பலூன் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்கிள் தீம் டைப் எல்லாம் இருக்கும். பர்த்டே பேனர் தான். ஓகே, சோ இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி இந்த இருக்க எல்லா விஷயங்களுமே இதுல வந்துரும் இல்லையா? ஆமாங்க, அவங்க கேக்குற மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க பாருங்க, அந்த கார்ட்டூன்ல போட்டு நீட்டா வந்து கேக்லயே இந்த மாதிரி அந்த ஃபயர் ஒர்க் வர மாதிரி இருக்கும். ஆமாங்க, வீட்ல வந்து உங்களுக்கு வால்ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் டைப்ல வர்ற மாதிரி நீங்க பலூன் போடணும்னா இந்த மாதிரியா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லையா, அங்க வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி. ஆமாங்க, இந்த டிவில ப்ரோகிராம்ல கொடுத்து பாத்தீங்களா? ஆமா ஆமா, டான்ஸ் பண்ணும்போது ஃபயர் பண்ணுங்க தெரியுங்களா? சோ அதெல்லாம் இத வச்சு தான் வருது. இத வச்சு தான் வருது. ஓ, கிளாஸ்ல அப்படியே கல்லு போட்டு அதுக்கு மேல செடி வந்த மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் டாய்ஸ் தான். இது உலகாது. ஓ, பேமெண்ட்லாம் பண்றாங்க தெரியுங்களா? ஆமா ஆமா, அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் மெட்டல்லாம் நிறைய ஆன்லைன்ல கேட்டு வருவாங்க. நிஜமா பாக்குறதுக்கு ரியலான மரம் மாதிரியே இருக்கு, பேம்பு ட்ரீ மாதிரியே வந்து இருக்கு. நீங்க இதை மெயின்டைன் பண்ணவே தேவையில்ல, எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். இது அப்படியே எப்படி நான் வீட்டுல அப்படியே தொங்க விடுற மாதிரி இருக்கலாம். பால்கனி தொங்க விடலாம், இல்ல ஸ்டேஜ் டெக்கரேஷன் தொங்க விடலாம். கிட்டத்தட்ட பால் மாதிரி இருக்கு. யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கோயம்புத்தூரா இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், ரெண்டுக்குமே சீ போடி இருக்குங்கண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்கே டெக்கரேஷன் அப்படின்ற இடத்துல தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக தான் அண்ணா வந்து வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேருங்கண்ணா? வணக்கம்ண்ணா, என் நேம் ஜோஸ். ஜோஸ், கடை நம்ம கடை எங்க இருக்குங்கண்ணா? கடை நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஹால் 5 கார்னர்ல இருக்கு. நீங்க டவுன் ஹால் வந்துட்டு 5 கார்னர் எங்க இருக்குன்னு கேட்டால எல்லாரும் சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. இவ்வளவு பெரிய கடை, கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் வந்து வச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா? எங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஓகே, ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அது போக உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ், இல்ல இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். சோ இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன், ஸ்டேஷனரி, கிஃப்ட், இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஒர்த் வாட்சிங் வீடியோவா இருக்க போது. ஆனா இருக்கிறது அப்படியே ஃபுல்லா பாத்துறலாங்களா? பாத்துறலாம், வாங்க பாக்கலாம். சோ இப்ப இங்க இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே பர்த்டே ஓரியண்டடா, அந்த டெக்கரேஷன் செக்ஷன் இல்லையா? ஆமாங்க, இது ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம் தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து 2 ஃப்ளோர் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே டெக்கரேஷன் ஐட்டம் தான் வந்து வச்சிருக்காங்க. முதல்ல அப்படியே இருக்குறதலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாக்க ஆரம்பிக்கலாங்களா? ஆ, இங்க பாக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஃபயர் பலூன் இருக்கு. ஓகே, ஃபயர் பலூன்னா எப்படிங்க? அது வந்து 3D மாதிரியே வரும். ஊதுனா ஏர் ஏர் ஃபில் ஆகும் தெரியுங்களா? அதுதான் ஃபயர் பலூனுங்க. ஓகேங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் நிறைய இருக்கும். இல்ல எனக்கு சிங்கிள் கலர் வேண்டாம், எனக்கு மல்டி கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டி கலர் சர்ச் ஒரு லெட்டர் அந்த மாதிரி வந்துரும். ஆமாங்க, அதுலயே வந்து உங்களுக்கு ரன்னிங் லெட்டர் கூட இருக்கு, கலர் கலரா. சோ ரன்னிங் லெட்டர்னா இது மாதிரி ஜாயிண்டாவே வருமா? இது வந்து ஹாப்பி தனியா வரும், பர்த்டே தனியா வரும். ஊதுனீங்கனா ஹாப்பி தனியா வரும். இப்படி இது வந்து தனித்தனியா ஊதுனா இது வந்து ரெண்டு பார்ட் அப்படியே கண்டினியூ. ஓகே, ரெண்டு பார்ட்டா வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ பேக்குங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே மல்டி ஐட்டம்ஸா வந்துரும் இல்லையா? செட்டா வந்துருங்க. சோ இது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, அண்ட் கலர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த இமேஜ். நீங்க இத கொண்டு போய் செட் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும். இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 546 வரும். 546 வருது. இதே நிறைய தீம்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க, இது கலர் இருக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர், சில்வர், ப்ளூ அந்த மாதிரி. இந்த மாதிரி கோல்டன் அண்ட் வந்து பிங்க் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த அதனோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இருக்கு. ஓகே, இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலூன் பம்பெல்லாம் வரும். இப்போ இதுவும் காம்போ தான். ஆமாம், இதுவும் காம்போ பேக். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த பலூன் வந்து வராது, இந்த பம்ப் வந்து வராது இல்லையா? பம்ப் வராதுங்க. ஆனால் இதில் கூட கண்டிப்பாக வரும். இது என்ன ரேட்டுங்க அப்போ? இது வந்து 663ங்க. சரிங்களா, இது வந்து பாக்ஸ் டைப் 663. இங்க இருக்க இதெல்லாம் என்னண்ணா? இதெல்லாம் சிங்கிள் சிங்கிளா வருமா? ஃபாயில் பலூன் அது இல்ல? இது எல்லாமே ஃபாயில் பலூன் தாங்க. இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகேண்ணா, இதெல்லாம் என்ன பர்த்டேக்குன் இருக்கா இல்ல பர்த்டேக்குன்னு? இது வந்து நம்ம பர்த்டேக்குன்னு இல்ல, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஜென்ரலா இருக்கும். ஜென்ரலா இருக்கும். சோ இங்க பாருங்க, இப்போ இந்த இமேஜ்ல இருக்க மாதிரியே வருமா? இது வந்து பர்த்டேங்க. பர்த்டேக்கு ஃபாயில் பலூன் தனியா இருக்கு. ஓகே, அது போக உங்களுக்கு நார்மலா கமர்ஷியலா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓ, இதெல்லாம் பாருங்க, இதே மாதிரி வருமா? நான் இப்ப ஊதுனா ஊதுனா கண்டிப்பா வருங்க. அதாவது சிங்கிள் சிங்கிளா வருங்க. அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும். ஆமாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார் பலூன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சின்ன ஸ்டார், பெரிய ஸ்டார் வர்ற மாதிரி ஃபாயில் பலூன் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே இதுல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எனக்கு மிக்கி மவுஸ் டைப் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா 1 மந்த்க்கு முன்னாலே கேட்டிருந்தாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் டைப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பால் டைப்ல வர்ற மாதிரி இருக்கும். சிங்கிளா? ஆமாங்க, சிங்கிள். இப்ப இந்த வாங்கி ஊதுனோம்னா இந்த மாதிரி இமேஜ் வந்துருமா? ஆமாங்க. ஓ,
கோயம்புத்தூரா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் ரெண்டுமே சீவோடி இருக்குங்கண்ணா. சரிங்களா, சீவோடினா உங்களுக்கு வெளியூரா இருந்தா ஒரு 4-5 நாள் டைம் ஆகும். கோயம்புத்தூரா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 hour 2 hours அவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிரும். உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸான உங்களுக்கு ஃபைல் பலன்ஸ் இதுல பாக்கலாம். இதுல பொம்மை, ஆமாங்க, இதுல பாருங்க, இதெல்லாம் மீசை போட்ட மாதிரி என்னன்னா மீன், இந்த மாதிரி கிளாஸ் ஏகப்பட்டது இருக்கு போலியா. அது என்ன ஃபங்க்ஷன் வருதோ அது தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்க பாருங்க பாப்கார்ன். ஓ, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் இருக்கு. ஆமாங்க, ஃபாயில் பலூன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்கிள் தீம் டைப்பெல்லாம் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி லவ்னு போட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் லெட்டர்ஸ். ஓ, அப்படியே ஒரு டைம் ஊதினோம்னா இந்த மாதிரி வந்துடும் கம்ப்ளீட்டாக. இதில் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜங்கிள் தான். இதை தவிர இங்கெல்லாம் ஹார்ட்டின் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஹார்ட்டு, ஸ்டாரு, ஹாஃப் மூணு, இந்த மாதிரி வர்ற ஸ்டா ஃபைல் பலூன் இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போய் யூஸ். இது வந்து கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை, காமனாகவே வந்து ஆனிவர்சரி டைமில் வந்து இந்த ஹார்ட் அந்த மாதிரி வாங்குவாங்க கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டாரு. அடுத்து இங்கே ஏபிசிடி நம்பர்ஸாக போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்குங்க? இது வந்து நம்ம பர்த்டே நேம், எந்த பர்சனுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அவங்களோட பேர் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கோ, அந்த எடுத்துக்கிறதுக்காக. இது பலூன் மாதிரிங்களா? பலூன் எல்லாமே தனித்தனியாக லெட்டர்ஸ் எடுத்து வந்து அதை ஊதிக்கிற மாதிரி. ஆமாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அபி அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு வாங்கிட்டு அதை ஊதி அப்படி மாட்டிக்கலாம். கரெக்டாக அதே தான். ஓகே, அதில் வந்து நம்பர்ஸ் இருக்கு. ஓ, அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் கலர் இருக்கு, அதுலயே நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தது வந்து கோல்டு, இது வந்து சில்வரு. ஆமாங்க, இந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பர்த்டே பேனரு. இப்போ பேனர்னா இந்த கட்டி தொங்க விடுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லையா? ஆமாங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கார்டு டைப்பு. இதுலேயே வந்து உங்களுக்கு தீம்ஸ் டைப் கூட இருக்குது. ஓ, இந்த மாதிரி பர்த்டே பேனர் தான். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும். ஸோ இந்த இமேஜில் இருக்க மாதிரி இந்த இருக்க எல்லா விஷயங்களுமே இதில் வந்துடும் இல்லையானா? ஆமாங்க, அவங்க கேட்குற மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பாருங்க, அந்த கார்ட்டூனில் போட்டு நீட்டாக வந்து. இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்கண்ணா? இது வந்து 248 ரூபா வருதுங்க. இந்த மாதிரி டைப்பு இந்த மாதிரி நிறைய வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பேபி ஷவர் ஐட்டங்க. ஓகே, இதெல்லாமே அந்த ஃபாயில் பலூன் பலூன்ஸ் தான். இல்லை, இது ஃபாயில் பலூன் இருக்குது, பேனர் இருக்குது, காம்போ பேக்கும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது. எடுத்துகிட்டு இங்கேயே கொஞ்சம் இருக்குதுங்க, இது ஃபுல்லாகவே கார்டு டைப் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் லெட்டர் கூட இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்த்டே சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனிவர்சரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஆனிவர்சரி இருக்குது, பிரைட் டு பி ரெண்டு இருக்குது. ஓகே ஓகே, பிரைட் டு பிக்கு ஃபைல் பலூனு, ஆனிவர்சரி ஃபைல் பலூனு, பேனர், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் பாருங்க, இந்த மாதிரி ஆனிவர்சரின்னு வந்துடும் ஃபைல் பலூனில். அது சிங்கிளாக இல்லை ஜாயிண்ட் ஆனால்? இல்லை இல்லை, இது வந்து சிங்கிள் தாங்க, எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக வந்துடும். நம்ம ஊதி இது பண்ணிக்கணும். ஆமாங்க, இதில் அந்த ஜாயிண்ட் இது இருக்குங்களா? ஜாயின் அதில் ஜாயின் இருக்குது அதுங்க. இல்லை, பர்த்டேக்கு மட்டும் ஜாயின் வரும். ஆனிவர்சரிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பலூனாக தான் வரும். அதே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேனர்ல கூட எடுத்துக்கலாம். பர்த்டேக்கு பேனர் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆனிவர்சரிக்கு பேனர் இருக்கும். இந்த மாதிரி வரும். நீங்க ரன்னிங் லெட்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல காம்போ இருக்குங்களா? இதுல தான் இருக்குங்க, இதுல காம்போ பேக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிவர்சரி காம்போ பேக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரு, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வரும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, இருக்குங்க. நீங்க பர்த்டே கிட்ட மாதிரி இதுலயே எடுத்துக்கலாம். இப்போ பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு பார்த்தோம் தெரியுங்களா, அதுலயே வேற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஷவருக்கு இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு ஃபைல் பேபி ஷவருக்கு பேனர், அந்த ஃபைல் எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஷவருக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பால் டப்பா மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க, பாதம் மாதிரி, பால் மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேக் கூட இருக்கும். இது ஃபுல்லாவே இது வந்து கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு இருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ளூ அண்ட் பிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி மிங்கிளான மாதிரி இருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபாயில் பலூன்ஸ் இருக்கு இல்லையாங்க? ஆமாங்க, இதெல்லாம் பேனர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பேனர்ஸ் இல்லையா? இது வந்து இட்ஸ் எ கேர்ள்ஸ் எ பாய் அந்த மாதிரி போட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகே, இந்த ஃபாயில் பலூன் எல்லாம் பாத்தீங்கல்ல, அது கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நார்மல் பலூன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, ஆர்ச் பண்றதுக்கு, வீட்ல நம்ம டெக்கரேஷன் பண்றதுக்கு, இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து பேக்காவும் வரும். ஆமாங்க, இது வந்து பேக்காவும் வரும். இது வந்து உங்களுக்கு நார்மல் பலூன் உங்களுக்கு சிங்கிளாவும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி சிங்கிளா வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து 12 13 கலர் சிங்கிள் வரும், மல்டி கலர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 98 ரூபீஸ் வரும், 50 பீசஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு வேற எனக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெட்டாலிக் டைப்ல எடுத்துக்கலாம். ஓ, மெட்டாலிக் டைப் இதுலயும் உங்களுக்கு 12 சிங்கிள் கலர், மல்டி கலர் எல்லாமே வரும். அது மாதிரி இந்த மாதிரி பேஸ்டல் பலூனு, இல்ல இந்த மாதிரி குரோம் பலூனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதுனீங்கன்னா வலு வலு டைப்பில் அந்த மாதிரி காட்டுற ஐட்டம் ஷைனிங் மாதிரி இருக்கும். ஆமாங்க, அது உங்களுக்கு சிங்கிள் கலர், மல்டி கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அந்த மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா 358 ரூபா. அந்த 358 மட்டும் 100 பீஸ் வருங்க, மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 50 பீசஸ் வரும். அதே மாதிரி நம்ம பர்த்டே வேடிங் ஸ்போர்ட் பலூன் வேணும்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற பர்த்டே போட்டு அந்த பலூன்ஸ் இருக்கும் இதுலேயே.
பெரிய பெரிய பலூன் எல்லாம் வாங்குவோம் தெரியுங்களா, அது மாதிரி வேணும்னாலும் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கேக் டாப்பர்ஸ், ஓ கேக்குக்கு மேல வைக்கிறது. ஆமாங்க, இது வந்து கேக் டாப்பர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்ட அந்த வேர்ட்ஸ் போட்ட கேக் டாப்பரும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கேண்டில்ஸ் சரிங்களா, நம்பர் போட்ட கேண்டில்ஸ், இது மாதிரி ஹாப்பி பர்த்டே போட்ட கேண்டில். ஓகே, ஓ இதெல்லாம் என்னங்கண்ணா? இதெல்லாம் வந்து அந்த குரங்கு மாதிரி இருக்கிறது, குரங்கு கேண்டில், கேண்டில் எல்லாமே கேண்டில் தான். அதே மாதிரி கேண்டில் உங்களுக்கு இந்த டைப் கூட அவைலபிளா இருக்கும். இதான் இப்ப வந்து ரீசெண்டா எல்லாருமே வாங்குற ஒரு கேண்டில். ஓ இது என்ன, அது என்ன பண்ணும்? இது வந்து பின்னால் இப்படி நம்ம குத்தி வச்சு நம்ம இது பண்ணனும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓ கேக்லயே இந்த மாதிரி அந்த ஃபயர் வொர்க் வர மாதிரி இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேக் டெக்கரேஷன்ஸ்னா, இது வந்து கேக் டாப்பர்ஸ். இது மாதிரி உங்களுக்கு பர்த்டே பர்த்டே மட்டும் இல்ல, எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே மாம், ஹாப்பி பர்த்டே டேட், அப்புறம் இந்த மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரி, இட் இஸ் ஏ பாய், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உண்டான ஒரு கேக் டாப்பர்ஸ் வந்து இங்க கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலூன் ஆர்ச்சுங்கன்னா, இதை வந்து 200 பலூன் மாட்டிக்கலாம். ஓகே, வீட்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஐட்டம். வீட்டில் வந்து உங்களுக்கு வால்ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் டைப்ல வர்ற மாதிரி நீங்க பலூன் போடணும்னா இந்த மாதிரியா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வருவாங்க தெரியுங்களா. இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பெட்டல்ஸ் டைப், ஸ்டார் டைப், ஹார்ட் டைப், இது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த டிவியில ப்ரோக்ராம்லாம் கொடுத்து பாத்தீங்களா, டான்ஸ் பண்ணும்போது ஃபயர் பண்ணுங்க தெரியுங்களா, சோ அதெல்லாம் இதை வச்சு தான் வருது, இதை வச்சு தான் வருது. ஓ ஓகே ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஸ்டேஜ்ல வந்து வேலை வரும்போது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாவும் பண்ணுவாங்க, இல்ல 5 பீஸ் 6 பீஸ் வாங்கி அந்த எலக்ட்ரிஷன் சொன்னீங்கன்னா அவங்களும் ஒரே டைம்ல வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. என்ன ரேட் வருதுண்ணா அதெல்லாம்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 358 ரூபா வருதுங்க ஒரு பீஸுங்கண்ணா, ஒரு பீஸ். இதுலயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸே இருக்கு. கோல்டு ஃபைலே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பட்டன் டைப்பு, இங்க வந்து சுவிட்ச் இருக்கு. ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையிலே பிடிச்சிக்கலாம், இது ஓ கையில அப்படி பிடிச்சிக்கலாம், ஃபயர் வொர்க் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ப்ராப்ஸ், இதுல வந்து மம்மிக்கு டாடிக்கு, பேபி ஷவருக்கு, பர்த்டேக்கு, இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் இது பேரு. ஓகே, பேபி இந்த மாதிரி எடுக்கிறது சரிங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுன் ஐட்டம். இது வந்து பர்த்டே போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் டைம்ல இந்த வருது பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கிரவுன் கூட இருக்கு, குட்டியா. ஆமாங்க, குட்டி இந்த மாதிரி கிரவுன் கூட இருக்கு, இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கும், சும்மா சின்னதா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் ஐட்டங்க, சைடு மென் போடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி மிஸ் வேர்ல்டுக்குள்ள போடுவோம் தெரியுங்களா, அது மாதிரி இது வந்து என்னென்ன வேடிங்ஸ் வேணுமா, பர்த்டே, பிரைட் டு பே, ஹாப்பி பர்த்டே டேடி மம்மி, இந்த மாதிரி நிறைய குரூம் டு பே, என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 66 ரூபா வரும். ஆனா அடுத்து இது எல்லாமே அந்த ஃப்ளவர் அந்த வீட்டுக்கு இதுக்காக வைக்கிறது இல்லையா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோகேஸ் ஐட்டம்ஸ்ண்ணா, வீட்டில் வைக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் மேட்டெல்லாம் இருக்கு, இப்ப ஈவெண்ட் எல்லாம் பண்றாங்க தெரியுங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் மேட்டெல்லாம் நிறைய ஆன்லைன்ல கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி வால்ல மாட்டிக்கிறதுக்காக. ஆமாங்க, இந்த மாதிரி கூட இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருங்கண்ணா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 296-278 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்து இருக்குங்க. அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5x2 அந்த மாதிரி வரும். இந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சின்னதாக வாங்கி நம்ம ஆஃபீஸ் டேபிளில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் எதுங்கண்ணா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 178 வருதுண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ரீசெண்டாக வந்துருக்குது. ஓகே, என்னது இது காட்டுங்க? இது வந்து கிளாஸ் டைப்புங்க. ஓகே, கிளாஸில் அப்படியே கல் போட்டு அதுக்கு மேலே செடியும் அந்த மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் டாய்ஸ் தான். ஒழுகாது
ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கட் ஃப்ளவருங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு கார்னர் ஸ்டாண்ட்ல எல்லாமே வைக்கலாம், இல்ல நம்ம டிவி ஷோகேஸ்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, அது மாதிரி எல்லாமே வைக்கலாம். எல்லாமே ஒன்னும் ஓவர் சைஸ் வரும், ஒவ்வொரு மாடல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அதெல்லாம் பாருங்க அந்த குதிரையில என்னன்னா அது வீல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க. இது வீல் டைப்புங்க. ஓகே, தேர் மாதிரி இருக்கிறது, இதுல ஃப்ளவர் செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓ அழகா இருக்குண்ணா எல்லாமே. என்ன ரேட்னா அதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 297 வருது. இந்த மாதிரி பேஸ்கட் ஃப்ளவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 437 வரும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்க இதெல்லாம் என்ன மூங்கில் மரம் மாதிரி வச்சிருக்கீங்களா? இதுவும் டெக்கரேட்டிவ். இது வந்து நம்ம ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய பங்களா வீட்டில். ஆனால் நிஜமாக பார்க்கறதுக்கு ரியலான மரம் மாதிரியே இருக்குது, பேம்பு ட்ரீ மாதிரியே வந்து இருக்குது. ட்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா, ட்ரீ ஃபுல் இதாக எல்லாமே உங்களுக்கு ட்ரீ தான். ஓ, இந்த மாதிரி ஃபுல்லாக இதெல்லாம் வாங்கி பெரிய பங்களாஸ்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். மாதிரி கிராஸ் மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிராஸ் மேட் போட்டு நம்ம நம்மளே ஒரு கார்டன் பண்ணலாம். ஓ, ஆர்டிஃபிஷியலாக ஒரு அழகான கார்டன் வந்து பண்ணலாம். இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறாங்க தெரியுங்களா, எல்லாத்துக்குமே வந்து இது தேவைப்படும். அந்த மாட்டி வைக்கிற மாதிரி, மாட்டி வைக்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் டைப் இருக்கும், இந்த மாதிரி டைப் இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் ஸோ வீடியோ கால் மூலியமாக கூட நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எங்கேயுமே போதவில்லை. எஸ்கே டெக்கரேஷனுக்கு கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அவ்வளோ விஷயம் இருக்குது, வீடியோவில் நிறைய காட்ட முடியல. ஸோ அவ்வளோ டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் கொடியாக வருங்க. பெரிய இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேலே தொங்க கொடுக்கலாம் தெரியுமா? இப்படி தொங்க வீட்டுக்கு வீட்டில் கூட வாங்கி இப்படி முடியும், அழகாக மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடத்துல இதுலேயே நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய தொங்க விடுவாங்க. இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதுங்க. இது பாருங்க. ஓ, இதெல்லாம் வீட்டில் அந்த டெக்கரேஷனுக்காக வைக்கிறது இல்லையாண்ணா? இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து கிடைக்கும்ண்ணா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1898 ரூபாண்ணா. 1898. ஸோ இதை வந்து இந்த சைஸ் பேஸ் பண்ணி ரேட்டுன்றது மாறும், மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இதோட ஹைட்டாக இருக்கிறதோ விலை கம்மியாக வரும். ஓகே ஓகே, குவாலிட்டி பொறுத்து இருக்கு, லுக் அழகாக இருக்குது. இதெல்லாம் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி கிராண்டாக இருக்கும். நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். கண்ணில் பார்க்கும்போது வந்து ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே வந்து ஃபீல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளவர்ஸ் பொறுத்தளவு எல்லாமே வாஷபிள் ஆகிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ டஸ்ட் நீங்கள் தண்ணி போட்டு கூட சும்மா தொடச்சிக்கலாம், நீட்டாயிடும் உங்களுக்கு. ஓகேங்க, இந்த மாதிரி ஹேங்கிங் பால். ஓ, இது அப்படியே எப்படி நான் வீட்டில் அப்படியே தொங்க விடுற மாதிரி? பால்கனி தொங்க விடலாம், இல்லை ஸ்டேஜ் டெக்கரேஷனாக தொங்க விடலாம். கிட்டத்தட்ட பால் மாதிரி இருக்கு. ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃப்ளவர் வாஸ் அண்ட் பேஸ்கட் செக்ஷன்னா. ஓ சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிள் வைக்கலாம் இல்லையா? டைனிங் டேபிள் வச்சு ஃப்ரூட் வைக்கலாம். ஓ, அடுத்த ஃப்ரூட் வைக்கலாம். என்ன ரேட் வருதுங்கண்ணா அதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 வருது. நல்லா இதுலேயே ஒரு 2-3 வெரைட்டி கார்டு எடுக்கலாமா? அந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டைனிங் டேபிளுக்கு மேலே வச்சு ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளவர் ஸ்டாண்ட் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ளவர் பஞ்ச் வந்து இது தகுந்த மாதிரி பெரிய பஞ்செல்லாம் இருக்குங்க. ஓகே ஓகே, ஆனால் இதெல்லாம் வந்து இந்த வீட்டோட கார்னரில் வந்து வச்சு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொத்து வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளவர் பஞ்ச் பெருசாக வச்சுக்கலாம். அருமையாக இருக்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சா. என்ன ரேட்னா இது? இது வந்து 599 வருதுங்க. 599 ரூபா. ஆமாங்க, இதுக்கு மேலே அந்த பஞ்ச் வந்து தனியாக வாங்கி வந்து நம்ம தனியாக வாங்கிக்கலாங்க. வா, இங்கே காட்டுங்க, இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். தோ இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வெயிட்டே இல்லை. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லை, ஆனால் அருமையாக இருக்கலாம். ஃப்ளவர்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம பஞ்ச் வச்சுக்கலாம். இந்த பஞ்சுன்னு இல்லை, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளவர் பஞ்ச் செக்ஷன். இது எல்லாமே பஞ்ச் செக்ஷன் தான். ஆமாம், ஓ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே பஞ்ச் செக்ஷன் தான். நீங்கள் தனியாக ஃப்ளவர் வாஷ் வாங்கினாலும் சரி, பெரிய பஞ்ச் இல்லை இந்த மாதிரி வந்து வாங்கினீங்க அப்படின்னாலும் சரி, இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இதுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். என்ன ரேட்னா அதெல்லாம்? இது வந்து உங்களுக்கு 59 இருக்கும். 59 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் அந்த பிளான்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் கிரீப்பருங்க, ஒன் சைடாக வால் மூங்கில் ஸ்டாண்ட் வருது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அதில் மாட்டி நம்ம தொங்க விட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உதிரிப்பூ வேணாலும் உங்களுக்கு தனியாக கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம சிங்கிள் ஃப்ளவரும் வாங்கிக்கலாம். ஓ, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இவங்களோட கிஃப்ட் செக்ஷன் இல்லையா? ஆமாம். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டன் கிஃப்ட்டு. ஓ, நார்மலாக இந்த மாதிரி ஸ்மால் பேப்பர் வெயிட் கிஃப்ட். ஓகே, நார்மலாக இருந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபவுண்டன்லாம் ரொம்ப அழகாக இருக்குண்ணா இல்லையா? அப்படியே ஓடிட்டுருக்கு அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்க மாதிரி டேங்க் இருக்குங்க, அதே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே சரிங்களா, அது வந்து ஒரு 4 சைஸ் அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் பாருங்க, லாந்தர்லேயே வாட்ச் மாதிரி அலாரம் கிளாக்குங்க. ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி வச்சா மறந்துடுவாங்க. இது என்ன லேம்பானா?
இது வந்து கேண்டில் ஸ்டாண்டுங்க. கேண்டில் ஸ்டாண்ட். அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இருக்கு எங்க டிஃபரெண்டா. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வர்றது, திருப்பி பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்ட் வச்சுன்னா சவுண்ட். ஓ ஓ, நல்லா அமைதியாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்ட் வரும். ஓகேண்ணா. இதெல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லையா? ஆமாம், இது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. இந்த மாதிரி டென் ஸ்டாண்டு. ஓகே. இந்த மாதிரி இரும்புலேயே பைக்கு. ஓ, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபேமஸ் ஐட்டம்ஸு. ஓ, இதெல்லாம் வந்து நம்ம இதாக கூட வச்சுக்கலாம், ஷோகேஸ் ஐட்டமாக கூட வாங்கி வச்சுக்கலாம். நார்மலாகவே ஷோகேஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் உட்டன் ஐட்டம்ஸ் இல்லையாண்ணா? இதெல்லாம் பாருங்கள். டா 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 டா, இந்த சாண்ட் வாட்சா, அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ட்ராஸு, குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஜுவல் பேக், ஜுவல் யூஸ் பண்ணி ஜுவல்லுக்கும் போட்டுக்கலாம். ஆ, ஜுவல் பேக் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி செராமிக் குட்டில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க? இந்த இதெல்லாம் இந்த ரெண்டு யானை இப்போ செட்டு, இது வந்து 3552ங்க. ரெண்டும் சேர்த்து, ரெண்டு சேர்ந்து. ஓ, இதெல்லாம் வுட் ஒர்க், கம்ப்ளீட் வுட் ஒர்க் இல்லையா? செராமிக் வுட்டுங்க. ஓ, செராமிக் வுட். ஆ ஆ, இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மாடலு, இந்த ஸ்மேன் மாதிரி, இதே மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மேரேஜ் கொடுக்குற ஐட்டம்ஸ் கூட இருக்கும். ஓகேண்ணா. மேரேஜ் கப்பல்ஸ் ஐட்டம்ஸ் சார், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம் தான். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ். ஓ ஆமாம், இது இந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குண்ணா. இதெல்லாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ். கிஃப்ட் எல்லாமே யூனிக்காக தான் வச்சுருக்காங்க இல்லை? ஆமாங்க. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூவாக உங்களுக்கு வந்து காட்டுறோம். இது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது என்னது? இது வந்து மெசேஜ் பாக்ஸுங்க. ஓ, நம்ம பிடிச்சவங்களுக்கு இதில் எழுதி நம்ம உள்ளே கொடுக்குற ஒரு ஐட்டம். ஓ, இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் எழுதுறோமோ எழுதி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எவ்வளோண்ணா இதெல்லாம்? இதெல்லாம் 28ங்க. 28 ரூபா தானா? ஆமாம், 28 ரூபாயிலிருந்து கிஃப்ட் கிடைக்குது. அதே மாதிரி வால் குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. இந்த இதில் இருக்க எல்லாமே டிசைன்ஸ் இல்லையா? இது இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம். எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம்னா. ஓகேண்ணா. அதே மாதிரி ஆஃபீஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓ ஓ, இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். பெருசு இருக்கு, நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். எல்லாமே பென்சிலுங்கண்ணா. ஓகே ஓகே. இது வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்டா, நான் லாஸ்ட் டைம் கூட 26 பென்சில் வாங்கினாங்க. ஓ ஓ ஓ, இந்த மாதிரி பென் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பென் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாமே பெண்ணாங்கண்ணா? ஆமாங்க, இதெல்லாம் பெண்ணாங்க. ஓகே. ஸோ நான் கடையை வந்து ரொம்ப பொறுமையாக வந்து சுற்றி காட்டினீங்க, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இங்கே நீங்கள் காட்டினீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் மக்கள் மட்டும்தான் வாங்க முடியுமா, இல்லை வந்து வேறு மாநிலத்தில் இருக்கவங்களாம் வாங்க முடியுங்களா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஓகே, காட்டி அட்டன் பண்ணி. ஸோ வேறு மாவட்டங்களில் இருக்கவங்களும் கால் பண்ணாங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி. ஓகேண்ணா, கொரியர் மூலியமாக உங்களுக்கு கலந்து அனுப்பிச்சுருவீங்க. இது மினிமம் ஆர்டர் இவ்வளோதான் அப்படின்றதுலாம் இது அப்படியெல்லாம் இது இல்லை. உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுடைய சாய்ஸ் தான் இது. சூப்பர். ஸோ இங்கே காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான், மொத்த ஷாப்லேயே ஒரு 10% தான் காட்டியிருப்போம். அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கால் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க பொருள்லாம் காட்டுவாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூராக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், ரெண்டுமே சிஓடி இருக்குங்கண்ணா. சரிங்களா? சிஓடினா உங்களுக்கு வெளியூராக இருந்தால் ஒரு 4-5 நாள் டைம் ஆகும். கோயம்புத்தூராக இருந்ததுன்னா உங்களுக்கு 1 hour 2 hours அவ்வளோ அந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே ரேட்டு முடிஞ்சளவுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணணும். இப்போது யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து பண்ண முடியுங்களா? உங்கள் யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் வந்து அனுப்பும்போது உங்களுடைய அந்த சேனல் சேனல் வந்து எனக்கு லிங்க் அனுப்பி லிங்க்கோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ அனுப்புனாங்கன்னா கிடைக்கும். சூப்பர். ஆனால் நம்ம வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ். நன்றி.